ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். வெல்கம் நளினி கிச்சன். நளினி கிச்சன். சரி, இன்னைக்கு நம்ம ஆடி வெள்ளி செகண்ட் வீக்ல இருக்கிறோம். ரெண்டாவது வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு பிடிச்ச நிவேதனம் செய்ய போறோம். லாஸ்ட் வீக் வந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லாஸ்ட் வீக்கு தேங்காய்பால் பாயாசம் செஞ்சோம். அதே மாதிரி இந்த வாரம் அம்மனுக்கு பிடிச்ச வேறொரு நிவேதனம் செஞ்சு அம்மனுக்கு படிச்சு அம்மனுடைய அருளை பெறலாம். வாங்க, நிவேதனை என்ன பண்ணுறா, அப்படி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பண்ணிட்டு வந்து சாமிக்கு படைக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு மண் பாத்திரம் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ரெண்டு டம்ளர், பெரிய டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். அதாவது 200 ml இருக்கும் அந்த டம்ளர், ரெண்டு டம்ளர் தண்ணி, டோட்டலாக வந்து 400 ml வாட்டர். இப்போது 100 grams, இது வந்து 125 grams இருக்கக்கூடிய மெஷரிங் கப்பு. நான் 100 grams தான் எடுத்துருக்கிறேன் மாவு, ராகி மாவு, சுத்தமான ராகி மாவு எடுத்துருக்குறேன். இப்போ இதில் அதே டம்ளரில் திருப்பியும் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி 400 ml விட்டு அந்த மாவு வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா கரைச்சிடலாம் மாவை. இந்த அளவுக்கு நம்ம மாவு கரைச்சி எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து சூடாயிருச்சு, அதில் வந்து நம்ம அந்த மாவு ஊற்றிட்டு கலக்கிட்டே ஊற்றணும், கைவிடாமல் கண்டினியூஸாக விட்டுட்டா நம்ம உருண்டைகள் ஆயிரும். அதனால் ஏன்னா கொதிக்கிற தண்ணி இல்லைங்களா, அதனால் இப்போ இந்த அளவுக்கு ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கணும். ஒரு 5 minutes நல்லா கண்டினியூஸாக கலக்கிட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் திக்காய் வருது பார்த்திங்களா, இப்போ கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். திருப்பியும் ஒரு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கொதிக்குது, இப்போ திக்காயிட்டே வருது. இன்னும் ஒரு 5 minutesல் நல்லா இந்த அளவுக்கு திக்காயிடுச்சு பார்த்திங்களா. இந்த கன்சிஸ்டன்ட் இருக்கணும் கூல் வந்து. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். திக்காயிடுச்சு, அந்த மண் சட்டியே ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இல்லைங்களா, அது சூட்லேயே இருக்குது. இப்போ பாருங்கள், அது விட இன்னும் திக்காயிடுச்சு. இப்போது அந்த சரிபாதியாக ரெண்டு பவுலில் நான் வந்து ஊற்றிக்க போகிறேன். ரெண்டு பாத்திரம் எடுத்து ரெண்டுலேயுமே சரி பாதி ஊற்றிட்டேன். இப்போ எதுக்கு ரெண்டில் ஊற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து இப்போ இதில் ஊற்றிக்கிறேன் இல்லைங்களா, இது கொஞ்சம் ஆறட்டும், ரெண்டுமே வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா ஆவி பறக்க இருக்குது, கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும் இது ரெண்டுமே. இது ஒன்று வந்து நம்ம இனிப்பு சேர்க்க போகிறோம், ஒன்றில் வந்து காரம் சேர்க்க போகிறோம். இந்த இனிப்பு சேர்க்குறதுல வந்து இந்த மாதிரி 2 inches சுக்கு எடுத்துட்டு 4 ஏலக்காய், பச்சை ஏலக்காய் எடுத்து நல்லா பொடி பண்ணி கொண்டு வந்துட்டோம். இந்த அளவுக்கு ஜாரில் போட்டு நம்ம பொடிச்சு எடுத்துட்டோம். அதில் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வந்து நம்ம அதுக்கு வந்து சேர்த்துக்கலாம். அந்த அளவுக்கு சேர்த்துன போதும். அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை நம்ம அதே மெஷரிங் கப்பில் சேர்த்துக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் அளவாக சேர்த்துக்கோங்க. சுகரு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம காய்ச்சி ஆற வச்ச ஒரு வார்ம் மில்க், லைட்டாக சூடாக இருக்கக்கூடிய மில்க்கை வந்து இதில் ஒரு 250 ml மில்க், அதாவது 1/2 லிட்டர் பால் வந்து இதில் பசும்பால் சேர்த்தலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பார்த்திங்களா, ரெடி ஆயிடுச்சு. இப்போது இனிப்பு சேர்த்துனது வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இருக்கட்டே ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம என்ன சேர்த்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வரை ஆறணுன்னு பார்த்திங்களா எந்த அளவுக்கு திக்காயிடுச்சுன்னு. இப்போ இதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன். மல்லித்தலை ஃப்ரெஷ்ஷாக, கருவேப்பிலையும் 2 கொத்து ஃப்ரெஷ்ஷாக நறுக்கி வச்சுருக்கு. ஒரே ஒரு பச்சை மிளகாய் நம்ம அது கீறி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கட்டி தயிர், ரொம்ப புளிப்பும் இல்லாமல்
புளிப்பு கம்மியாகவும் இல்லாமல் இருக்கணும், ஆனால் புளிப்பாக இருக்கணும். அப்போ தான் இது கூழுக்கு வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் புளிப்பு இருக்கிற மாதிரியே பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்காக ரொம்ப புளிப்பு எடுத்துக்க வேண்டாம். இதை நல்லா பீட் பண்ணி அந்த தயிரை விசுக்கு வச்சு, இப்போ பாருங்கள் ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஆயிடுச்சு, மாவு மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அதுலேயும் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா திக்காக இருக்கு இல்லைங்களா. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கேரமில்க் மாதிரி இருக்குது இல்லைங்களா, பார்க்குறக்கே ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாய் வந்து விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, விதை இல்லாமல். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கிறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் போட்டுக்கலாம். இப்போ வந்து ரெண்டு வகையான கூழ் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அம்மனுக்கு உகந்த அந்த வேப்பிலை நம்ம வச்சு அம்மனுக்கு நிவேதனமாக படைக்கலாம் வாங்க. சாமி கும்பிட்டாச்சா? என்ன டே இன்னைக்கு? ஃப்ரைடே. ஃப்ரைடேவா? என்ன பிரசாதம் பண்ணிருக்கீங்க? கூழா? சாமிக்கு ரொம்ப பிடிக்குமா? அம்மனுக்கு பிடிக்கும். கூழ் பிடிக்குமா? அம்மனுக்கு பிடிக்கும். சரி, அதனால நம்ம அம்மனுக்கு பிடிச்ச கூழ் இன்னைக்கு செஞ்சிருக்கிறோம், செஞ்சு அம்மனுக்கு படைச்சிருக்கிறோம். அம்மனுடைய அருள் வந்து இன்னைக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சன். தேங்க்யூ.